அண்ணாவரம் அப்படிங்கிற ஸ்டேஷன்ல அந்த மலை மேல சின்ன குன்று மாதிரி இருக்கு, அது மேல ஏறி போனோன்னு ரூம் எடுத்து தங்குறவங்க அங்கே இறங்கிடுங்கன்னு கண்டக்டர் சொன்னாரு. ஸோ நான் ரூம் எடுத்து தங்குறதுக்காக இறங்கிட்டேன். ரூம் போட்டேன் 500 ரூபாய்க்கு. 4 பெட் உள்ள ஒரு பெரிய டபுள் ரூம் உள்ள அட்டாச் பண்ண தான் கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு காலைல இப்போ கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவில் இங்கேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான். இந்த கோவிலுக்கு நீங்கள் சொந்த பைக்லேயோ கார்லேயோ ஆட்டோலையோ அது கூட வரலாம். கீழே இருந்து எல்லா வசதிகளுமே அந்த அண்ணாவரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே இருக்குது. இது தவிர அரசு பஸ்ஸுகளும் கூட ஓடுது இங்கே. இங்கே உள்ள பெருமாளுக்கு வீர சத்யநாராயணன் பேர். அதுக்கேற்ற மாதிரி மீசையோடு காட்சி தர்றாரு. இது மாதிரி மீசையோட பெருமாள் உருவத்தை நான் வேற எங்கேயும் பார்த்ததில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சபரிமலையில் ஒரு பம்பா நதி ஓடுற மாதிரி இந்த குன்றுடைய அடிவாரத்துலேயும் உண்ணாவாரத்துலேயும் ஒரு நதி ஓடுது.